ஏகாதசி. ஏகாதசி அப்படின்னா திதிகளில் ஒரு நாள். திதி அப்படின்னா என்னென்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை வச்சு இந்த திதிங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ எத்தனை திதிகள் இருக்கும்? 15 திதிகள் இருக்கும். இப்போ அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் 15 நாள். ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு திதி இருக்குது. முதல் நாள் அமாவாசை. அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை. அதுக்கு அடுத்த நாள் துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி, 15 நாள் பௌர்ணமி. இதில் பார்த்தீங்கன்னா 11 நாள் தான் ஏகாதசி. ஸோ அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் வளர்பிறை. வளர்பிறையில் வர 11 நாள் ஏகாதசி வந்து வளர்பிறை ஏகாதசி. இதே வந்து பௌர்ணமியிலிருந்து அமாவாசை தேய்பிறை. தேய்பிறையில் மறுபடியும் 11 நாள் ஒரு திதி வரும். அந்த திதி 11 நாள் ஏகாதசி. இந்த ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருப்பாங்க. இருக்கிற விரதங்கள்லேயே அதி முக்கியமான விரதம் அப்படின்னா இந்த ஏகாதசி விரதம்தான். இந்த ஏகாதசி நாள் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவுக்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெருமாளுக்கு, ஸ்ரீ கிருஷ்ணருக்கு, பகவான் ஸ்ரீ விஷ்ணுவுக்கு மிகவும் உகந்த நாள் ஏகாதசி நாள். நமக்கு யுகங்கள் எத்தனைன்னு தெரியும். 4 யுகங்கள் இருக்குது. சத்திய யுகம், த்ரேதா யுகம், துவாபார யுகம், கலியுகம். இப்போ நாம் இருக்கிறது கலியுகம். மொத்த முதல்ல இருந்த யுகம் வந்து சத்திய யுகம். சரி, இந்த ஏகாதசி எப்படி வந்துச்சு, ஏகாதசி விரதம் ஏன் எல்லாம் அனுஷ்டிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற கதை வந்து சத்தியயுகத்தில் நடந்த கதை. சத்தியயுகத்தில் முரா அப்படிங்கிற ஒரு பூதம் இருந்திருக்குது. அந்த பூதம் என்ன பண்ணுச்சு, தேவர்கள் தலைவன் இந்திரன், பிரம்மன், சூரிய கடவுள், அக்னி தேவன், இந்த மாதிரி எல்லா தேவர்களையும் தோற்கடித்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தது. இதை தாங்க முடியாமல் தேவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விஷ்ணுக்கிட்ட போய் முறையிட்டிருக்காங்க. விஷ்ணு கோபத்தோட முராவோட தலைநகர் சந்திராவதியை முற்றுகையிடுங்கள் இந்திரனே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனுக்கு ஆணையிட்டிருக்காரு. ஸோ அப்போ வந்து ஸ்ரீ விஷ்ணுவோட தலைமையில் சந்திராவதியை முற்றுகையிட்டு பெரும் போர் அங்கே நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அதில் நிறைய பூதங்கள்லாம் இறந்துருக்கு. பகவான் ஸ்ரீ விஷ்ணு முராவுடன் 1000 தேவ வருடங்கள் போரிட்டிருக்காரு. போர் செஞ்சு தளர்வடைஞ்சு ஹைமவதி அப்படிங்கிற ஒரு அழகிய குகைக்கு ஓய்வெடுக்க சென்றார். முராவும் அவரை பின்தொடர்ந்து விஷ்ணுவை வந்து கொல்ல முடிவு செஞ்சது. பகவான் ஓய்வில் இருக்கும்போது பகவான் ஸ்ரீ விஷ்ணுவோட உடம்புல இருந்து ஒரு அழகிய பெண் வெளிப்பட்டு முராவை தாக்க துவங்கியது. தொடர்ந்து மின்னல் வேகத்தில் முராவை தாக்கியது. முரா வந்து, யார் இந்த பெண், எங்கிருந்து இந்த பெண் வர்றா அப்படின்னு முரா யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த பெண் முராவோட எல்லா ஆயுதங்கள், தேர் எல்லாத்தையும் செதைச்சி இறுதியில் அந்த முராங்கிற பூதத்தின் கழுத்தையும் அறுத்தது. பகவான் ஸ்ரீ விஷ்ணு கூப்பிய கரங்களுடன் இருந்த அந்த பெண்ணையும் இறந்து கிடந்த பூதத்தையும் கண்டு அவளுக்கு ஒரு வரம் அளித்தார். அப்போ அந்த பெண் கேட்டாங்க, பிரபுவே, நீங்கள் எனக்கு வரம் தர மாதிரி இருந்ததுன்னா இந்த வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது என்ன வரம் அப்படின்னா, நான் இந்த பூதத்தை அழித்த இந்த நாளில் முழு விரதம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட பாவங்களை கலைக்கக்கூடிய ஒரு வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இந்த நாளில் முழு கட்டுப்பாட்டோட விரதம் இருந்து பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை பிரார்த்திக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களோட கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி இந்த உலகத்தில் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த வினைகளும் நீங்கி முக்தி பெறத்துக்கு அவர் ஒரு வரம் கொடுத்துட்டார். இந்த மாதிரி விரதம் இருப்பவங்களுக்கு கர்ம வினைகளையும் போக்கி போன ஜென்மத்தில் பல ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவங்களையும் தீர்த்து அவங்களுக்கு பக்தி அதிகம் கொடுத்து செல்வங்களை கொடுத்து இறுதியில் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வரம் கிடைத்தது. பகவான் ஸ்ரீ விஷ்ணுவும் அவங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்துட்டாருங்க. அதனால தான் இந்த ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருப்பவர்களோட பாவங்கள் தீர்க்கப்படும், பாவங்கள் களையப்படும் அப்படின்னு நம்பப்படுகிறது. அப்போ ஏகாதசி விரதம் எப்போ ஆரம்பிக்கலாம்? ஏகாதசி அன்னைக்கு காலையில் நேரமாக எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தமாக இருந்தால் இன்னும் நல்லது. குளிச்சுட்டு பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை கும்பிடணும். ஏகாதசி அன்னைக்கு மனசை கட்டுப்படுத்தி புலன்களை கட்டுப்படுத்தி ஏகாதசி விரதம் இருந்து பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை கும்பிட்டால் நமக்கு இருக்கிற எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை கிடைச்சிரும். இந்த விரதத்தினால நம்மளோட மூதாதையர்களுக்கும் நற்கதி கிடைக்கும். ஏகாதசி விரதத்தில் 4 லெவல் இருக்கு.
ஃபஸ்ட் லெவல் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க விடிய காத்தால எந்திரிச்சு குளிச்சுட்டு பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை பெருமாளை ஸ்ரீ கிருஷ்ணரை கும்பிடணும். கும்பிட்டு தண்ணி கூட குடிக்காம ஏகாதசி விரதம் இருப்பாங்க. அடுத்து ரெண்டாவது லெவல் விரதம் எப்படி கடைபிடிப்பாங்க அப்படின்னா, துளசி தண்ணியை மட்டும் குடித்து விரதம் கடைபிடிப்பாங்க. மூணாவது லெவலில் இருக்கவங்க பழச்சாறுகள், நீர், மோர் இந்த மாதிரி நீர் ஆகாரங்கள் மட்டும் குடித்து விரதம் இருப்பாங்க. நாலாவது லெவலில் இருக்கவங்க தானியங்களை தவிர்த்து பழங்கள், காய்கறிகள் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அது நாலாவது லெவல் விரதம். இப்போ தானியங்களை தவிர்த்து அப்படின்னா, தானியம்னா எல்லாமே தான், அரிசி, அரிசி மாவில் இருக்க தோசை, இட்லி, உளுத்தம்பருப்பு, பயறு வகைகள் எல்லாமே, பயறுனால் செய்யப்பட்ட இல்லை பருப்பு வகைகள்னால் செய்யப்பட்ட பலகாரங்கள், இது எல்லாமே தவிர்க்கணும். விரதம் இருக்கிற அன்னைக்கு முறைப்படி ஒரு ஆச்சாரியர்களால் சொல்லப்பட்ட விஷ்ணுவோட நாமத்தை சொல்லணும். இப்போ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த மகாமந்திரத்தை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வேறு ஓம் நமோ நாராயண அப்படின்னா, அது வந்து நீங்கள் ப்ராப்பராக உங்கள் குருக்கிட்ட இருந்து வாங்கியிருந்தீங்கன்னா அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். அன்னைக்கு முழுவதும் ஸ்ரீ விஷ்ணுவோட மகாமந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். விஷ்ணுவோட மகாமந்திரத்தை காதால் கேட்கணும், மனசால் நினைக்கணும், அதை வாயால் சொல்லணும். வேறு எதுவும் உங்களுக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா பகவத்கீதை படிக்கலாம், பாகவதம் படிக்கலாம், கிருஷ்ண லீலைகளை பற்றி கேட்கலாம், ஏதாவது ஆடியோ இருந்தால் கேட்கலாம், இல்லை கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவை பற்றி ஏதாவது வீடியோ இருந்தால் அந்த வீடியோவை கேட்கலாம், இல்லை விஷ்ணு ஆலயங்களுக்கு போய் பார்த்துட்டு வரலாம், விஷ்ணு ஆலயங்களுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம், கிருஷ்ணரோட லீலைகளை படிக்கலாம். அன்னைக்கு நாள் பூராத்தையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லைன்னா பகவான் ஸ்ரீ விஷ்ணுவோட எண்ணத்துலேயே இருக்கணும். பகவான் ஸ்ரீ விஷ்ணுக்காக அவரோட எண்ணத்துலேயே அந்த நாள் முழுவதையும் செலவழித்து விரதம் இருக்கணும். அன்னைக்கு நாளில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தேவையில்லாத படங்களை பார்க்குறது, தேவையில்லாத ஏதாவது பரமபதம் விளையாடுறது, அந்த மாதிரி வீண் பேச்சில் ஈடுபடுறது, அதையெல்லாம் அந்த நாளில் தவிர்த்துடணும். அன்னசரியாக அந்த நாள் ஃபுல்லாக தூங்குறது, உடம்பு முடியல இல்லை ரொம்ப சிக்காக இருக்கும் அப்படின்னா அந்த நல்ல படுக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், அது ஓகே. இது ரொம்ப முடியாதவங்களுக்கு ஓகே. இந்த மாதிரி விரதங்கள்லாம் 8 வயதுக்கு உள்ளே உள்ள குழந்தைங்களுக்கும் 80 வயதுக்கு மேலே உள்ள பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி விரதங்கள் இருக்க தேவையில்லை. அவங்க பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை நினைச்சாலே போதும், கிருஷ்ணர் பெருமாளை நினைச்சாலே போதும், இந்த மாதிரி விரதங்கள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால என்ன பலன்கள்? பகவான் ஸ்ரீ விஷ்ணுவுக்காக ஏகாதசி விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு 30வது நாளுக்கும் 48வது நாள்லேயும் நம்ம உடல் நம்மளையே சுத்திகரிச்சிக்கும். அந்த நேரத்தில் நம்ம தேவையில்லாத நிறைய புரோட்டீன் உள்ள உணவுகளை சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து உடம்பு வந்து கிளீனப் பண்ணும். இதனால் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். விரதம் இருந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கும். இதனால் மனசு தூய்மையாகுது. நம்ம தேவையில்லாத எதையும் பேசுறது கிடையாது, தேவையில்லாமல் தூங்குறது கிடையாது, தேவையில்லாமல் எண்ணங்கள் செயல்கள் நமக்கு இருக்க போகிறதில்ல. அந்த நாளில் பகவானை மட்டும் நம்ம நினைக்கிறோம். ஸோ அதனால் நமக்கு மனசு தூய்மையாகுது. சாப்பாடும் வந்து புரதப் பொருட்கள்லாம் நம்ம சாப்பிடாதனால உடலில் இருக்க நச்சு வந்து நீங்குது. நாம் அடுத்த நாள் ரொம்ப புத்துணர்ச்சியோடு இருக்கிறோம். இதனால் நிறைய கட்டி உருவாகிறது வந்து தடுக்கப்படுது. புற்றுநோய் உண்டாகிறதுலேருந்து நம்ம தடுக்கப்படுது. சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்கும். தேவையில்லாத கொழுப்பு நீக்கி கொலஸ்ட்ராலை கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். இந்த விரதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் புத்துணர்வாகவும் இருக்கும். ஸோ அன்னைக்கு முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்து அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு, ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கும்போது என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிட்லையோ, அரிசி, தானியங்கள் இதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தால் இந்த மாதிரி உணவுகளை சமைச்சு துவாதசி அன்னைக்கு ஸ்ரீ விஷ்ணுவுக்கு படைச்சிட்டு பிரசாதமாக எடுத்துக்குவாங்க. இதுதாங்க ஏகாதசி விரதம். இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. மீண்டும் அடுத்து ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை பை பை.